சேனல்ல இந்த 2 wheeler wheel மாதிரி வச்சி ஒரு கீ செயின் போட போறோம் இதுக்கு வந்து இந்த ஸ்டீல் ஸ்கேல்ல வச்சி 1 2 நார்க்கு பாத்தீங்களா கரெக்ட்டா 2 1/2 அடிக்கு வயர் எடுத்துர்க்கேன் வயர் எடுத்துட்டு எப்படி போடுறதுன்னு சொல்றேன் பாருங்க இந்த ரெண்டு வரல இப்படி வச்சிக்கிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த இங்க ஒரு 2 இன்ஜிக்கு வயர் வெளிய நீட்டிட்டு இருக்க மாதிரி வச்சிக்கிட்டு இந்த வயர் எப்பயுமேமோ இந்த இருக்கு பாத்தீங்களா நமக்கு லெஃப்ட் சைடு வர மாதிரி வச்சிக்கிட்டு ஒரு சுத்து இப்ப வந்து இங்க ஒரு சுத்து சுத்தியாச்சு இது சென்டர்ல வச்சிக்கிட்டு இப்ப வந்து பின்னாடி ஓடி ரெண்டு இந்த இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்க்கு நம்ம இந்த இருக்கு பாத்தீங்களா பின்னாடி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க முன்னாடி வந்து இந்த இருக்கு இப்ப வந்து இந்த முத கிராஸ் ஆ போச்சு பாத்தீங்களா அந்த வயர்ல இத உள்ள விட்டு எடுக்கணும் இந்த இருக்கு பாத்தீங்களா முத உள்ள முத சுத்துன பாத்தீங்களா அந்த வயர்ல இப்ப உள்ள விட்டு எடுத்துறோம் ரெண்டாவது இப்ப ரைட் சைடு இந்த வயர் இருக்கு பாத்தீங்களா இந்த இது எடுத்து முதே சுத்துன வயர்ல இப்படி மாத்தி வச்சிக்கிட்டு இப்ப இந்த வயரை இது உள்ள விட்டு எடுக்கணும் இந்த இருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த வெளிய விட்டுக்கம் பாத்தீங்களா அந்த வயரை தூக்கிக்கிட்டு இந்த வெளியில இருந்து சுத்திட்டு வர வயரை இப்ப உள்ள இதல விடுறோம் விட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் சுத்துனம் பாத்தீங்களா அந்த வயருக்கு மேலேயும் சுத்திட்டு வரணும் அந்த வயர் எந்த சைடுலாம் போகுதோ அந்த சைடு இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த இருக்கு அந்த வயர் இந்த போகுது திட்டி இந்த சைடு வந்தாச்சு இப்போ வந்து திருப்பியும் இந்த வயரை மேல தூக்கிட்டு இத உள்ள ஓடி விடுங்க இப்போ வந்து இந்த வயர் ரைட் சைடு இருக்கு இதுல வந்து நம்ம ரெண்டு ஒரு முதல் வயர் சுத்துன வயர்லயே இரண்டாவது தடவை சுத்துன பாத்தீங்களா அந்த இத வந்து ரெண்டா பிரிக்கணும் மேல உள்ளது ரைட் சைடும் கீழ உள்ளது லெஃப்ட் சைடும் வச்சிட்டு இத உள்ள விடுங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல இதே மாதிரி வரும் இதாரு பாத்தீங்களா அதே மாதிரி மேல உள்ளது இந்த தடவை லெஃப்ட் சைடு போயிரணும் அடியில உள்ளது ரைட் சைடு வந்துரும் திருப்பியும் இந்த வயர் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு உள்ள ஓடி விடும் திருப்பி இந்த இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் சுத்தின வயர் இந்த வயருக்கு மேல ஓடியும் அதுக்கு மேலயும் சுத்திட்டு வரணும் அந்த வயர் எந்த சைடுலாம் அதாவது சுத்துறது வந்து எப்பயுமே அந்த வயர் லெஃப்ட் சைடுல இருந்து சுத்திட்டு வரும் மேல இருக்கிறது பிரிக்கிறதுக்கு அப்ப எப்பயுமே அந்த வயர் ரைட் சைடுல இருந்து வரும் இந்த இருக்கு பாத்தீங்களா இப்ப வந்து சுத்துறதுக்கு இந்த இருக்கு இந்த வயர் இந்த இது கரெக்டா இருக்கா இப்ப ஒரு தடவை இதுக்கு மேல வயர் சுத்திட்டு வர்றோம் இப்ப ரெண்டாவது தடவை அந்த இது உள்ள ஓடி போகணும் அதுக்கு முன்னாடி இந்த கீ செயின் ரிங்க இதுல உள்ள விட்டுக்கணும் அப்பனா தான் சொருகிறதுக்கு கஷ்டம் இல்லாம இது பண்ணிடலாம் இந்த இருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த வயர் இந்த இது உள்ள கூடி போகுது இப்ப அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல அந்த வயரை உள்ள தூக்கி விட்டுட்டு இப்ப ரைட் சைடு வந்துருச்சு இப்ப திருப்பியும் ரெண்டு ரெண்டு வயரை மேல சுத்தணும் பாத்தீங்களா
குத்துன வயிறு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதை ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும். இதா இருக்கா? அதேமாரி மேலே உள்ள வயிறை ரைட் சைடும் கீழே உள்ள வயிறை லெஃப்ட் சைடும் சுற்றிட்டு அடுத்து இன்னொன்று இந்த இடத்துல சுற்றணும். இப்போ இந்த வயிறு மேலே உள்ளது லெஃப்ட்டும் கீழே உள்ளது ரைட்டும். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வயிறை உள்ள அப்படியே இது பண்ணிட்டு சுத்திட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இதாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதை உள்ள இது சொறி விட்டுற வேண்டியது அவ்வளோதான். இதாக இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் உள்ள இது விட்டாச்சு, அந்த கடைசியில் உள்ளதை உள்ள சொருவி. இதாக இருக்கு பார்த்தீங்களா? வீல் எப்படி இருக்குன்ட்டு, வீல் கீச்சைனு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இன்னொரு கலரில் போட்டிருக்கேன். இப்போ இதுலேயும் உள்ளே விட்டும் இன்னொரு தடவை போடலாம். இன்னொரு கலர் வச்சு எப்படி போடுறதுன்னா, கையில் போடையிலேயும் இது உள்ளே வச்சு அது ஒவ்வொரு சுற்றுக்கும் உள்ளே சுற்றி சுற்றி எடுக்கணும். இதாக இருக்குது பார்த்தீங்களா? இது இப்படி விட்டு இப்படி சுத்தையிலேயும் இந்த இது உள்ளே விட்டுக்கிடணும். ரெண்டாவது சுத்து அதே மாதிரி இது ஒவ்வொரு தடவையும் இது உள்ளே விட்டு விட்டு இப்படி சுத்தணும். இது ரெண்டாவது சுத்து. இப்போ வந்து இது உள்ளே ஓடி எடுக்கணும். இதில் வந்து இந்த சைடு மாற்றிட்டு இது உள்ள இதாக இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே விட்டு எடுக்கிறது. திருப்பியும் இந்த வீலுக்கு ஒவ்வொரு தடவையும் உள்ளே விட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இது உள்ளே விட்டு எடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைன் போடுறதுலேயும் மேலேயும் சுத்த வேண்டியதுதான். ஒவ்வொரு தடவையும் சுத்தலையுமே இந்த வீலுக்கு உள்ளே ஓடி சுற்றுற மாதிரி சுத்தினோம்னா தான் இது ரெண்டுமே இதாக இருந்தா இருக்கு பார்த்தீங்களா? இந்த வயிறு எங்கே போகுதுன்னு பார்த்து இன்னும் சுற்றிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. திருப்பி அதாவது ரெண்டு தடவை மேலே சுற்றணும், ரெண்டு தடவை அதை பிரிக்கணும். பிரிச்சிட்டோம்னா கரெக்டாக வீல் வந்து இதாக இருக்கும். இதாக இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு தடவை இது ரெண்டாவது தடவை அடுத்து வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திருப்பி இப்போ வந்து ரெண்டாவது தடவை அதுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு போகிற லைன்லேயே மேலேயே சுற்ற போகிறோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஒன்று இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. வந்து ரெண்டு ரெண்டாக போகிற இடத்துல பிரிக்க போகிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ரெண்டே கால் அடி இந்த ஸ்டீல் ஸ்டைலில் வெட்டினோம்னா ஒரு வீல் போடுறதுக்கு சரியாக வரும். இந்த வயரை அப்படியே உள்ளேயே சுற்றி விட்டுற வேண்டியது இதாக இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே ஓடி சுற்றி விட்டோம்னா அது அப்படியே உள்ளே நின்றுக்கிடும். இதை வந்து இந்த ஒரு இதில் இப்படி சொருவி விட்டோம்னா இது நின்றுக்கிடும். இப்போ வந்து ரெண்டு இது
எப்படி போடுறது அப்படிங்கிறது. இது ரெண்டு இதும் போட்டு கீச்செயின் போடுறதுனால இந்த போட்டுட்டு இதை உள்ளே ஒளி சுற்றுறது, அதான் ஒன்று உள்ளே ஒன்று போடுறது எப்படிங்க காமிச்சிருக்கேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் புதுசு புதுசாக போடுற வீடியோ கிடைக்கும். இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸுங்க, எங்கள் சேனலை வாட்ச் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.